ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து ஹேக் த பாக்ஸில் இந்த லியூக் அப்படிங்கிற மிஷினை வந்து அதோடைய சொல்யூஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மிஷின் வந்து ஒரு ஈஸி மிஷின், ஆனால் ரொம்ப சிடிஎஃப் டைப்பாக இருக்கும். ஏன்னா கெஸ்ஸிங் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் லூப் ஹோலில் நோக்கி போக மாட்டோம். நிறைய பாஸ்வேர்ட்ஸ் யூசர் நேம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய பேஜஸ் போர்ட்ஸ்லலாம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, லெட் ஸ்டார்ட். ஸோ அஸ் யூஷுவல் எப்பவுமே என்மேப் ஹைஃபன் எஃப் ஆப்ஷன் ஃபார் ஃபாஸ்ட் ஸ்கேன் 10.10.10.137. ஸோ இதை வந்து நான் வந்து என்மேப் ஃபாஸ்ட் .txt-ல ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட் ஸ்கேன் வந்து நான் சொன்ன மாதிரி எப்பவுமே காமன் போர்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து எனிமரேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா 21 போர்ட் இருக்குது, 22 SSH இருக்குது, போர்ட் 80 இருக்குது, 3000, 8000. ஸோ மூணு போர்ட்டில் வெப் சர்வீசஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எனிமரேட் பண்ணோன்னா என்மேப் -p அதாவது எல்லா போர்ட்ஸும், -sc டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ், -sv சர்வீஸ் வெர்ஷன் 10.10.10.137. இதை வந்து நான் வந்து என்மேப் ஃபுல் அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன். ஏன்னா இது ரன் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 minutes ஆகுது. ஸோ அதை நான் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலில் வந்து நான் இப்போ காட்ட போகிறேன், என்மேப் ஃபுல். ஸோ இதுதான் அதோடைய அவுட்புட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் 21 வந்து கொஞ்சம் டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் ஆயிருக்கு, நம்ம எஸ்சி ஆப்ஷன் யூஸ் பண்ணதால். ஸோ இந்த டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சர்வீஸ் வெர்ஷனும் டிடெக்ட் ஆயிருக்கு, அதாவது VSFTPD வெர்ஷன் வந்து 3.0.3. ஸோ இதுக்கு வந்து இப்போதைக்கு வல்னரபிலிட்டிஸ் ஒன்றும் இல்லை CVEs எல்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா FTP வந்து அனானிமஸ் லாகின் அலோடு அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து FTP கமாண்டை வச்சு லாகின் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும் என்னென்ன டைரக்டரிஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு. அப்புறம் FTPயோட சர்வர் ஸ்டேட்டஸும் சொல்லுது, கனெக்ட் ஆயிருக்கு, லாகின் வந்து FTP, வெர்ஷனும் இங்கே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து SSH வெர்ஷன். ஸோ SSH அவ்வளோ ஒன்றும் எனிமரேஷன் ஒன்றும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ட் 80, அதாவது HTTP சர்வீஸு. ஸோ இது வந்து அப்பாச்சி வெர்ஷன் 2.4.38. ஃப்ரீ BSD லினக்ஸில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, PHP வந்து 7.3.3. ஸோ இதுலேயும் ஒன்றும் வல்னரபிலிட்டிஸ் ஒன்றும் இல்லை. அண்ட் HTTP மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸு, ஹெட்டு, கெட்டு, போஸ்ட்டு, ட்ரேஸ் இருக்குது. ட்ரேஸ் வந்து ஒரு ரிஸ்கியான மெத்தட், ஆனால் இந்த மிஷினுக்கு இதை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறது இல்லை. அப்புறமா போர்ட் நம்பர் 3000, இங்கேயும் பார்த்தீங்கன்னா HTTP சர்வீஸ் ரன் என்ன இருக்குது, ஆனால் Node.js அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க போர்ட் நம்பர் 3000ல். போர்ட் நம்பர் 80 வந்து PHP பேஜை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 8000லேயும் ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தோம்னா அஜென்டி அப்படிங்கிற கண்ட்ரோல் பேனல். இந்த அஜென்டி இது வந்து ஒரு வெப் இன்டர்ஃபேஸ், இந்த சர்வர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி இந்த அஜென்டி அப்படிங்கிற வெப் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து போர்ட் 21 வந்து ஓப்பனில் இருக்குது, FTP வந்து. ஸோ இதை வந்து FTP மூலமாக கனெக்ட் பண்ணி எதனா டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ FTP 10.10.10.137. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். என்மேப் வந்து நம்மளுக்கு அனானிமஸ் லாகின் வந்து அலோடு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம அனானிமஸ் அப்படின்ற யூசரை வச்சு லாகின் பண்ண போகிறோம். அனானிமஸ் யூசருக்கு பாஸ்வேர்டு வந்து தேவையில்லை. ஸோ அப்படியே என்டர் தட்டினா லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து கமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஹெல்ப் அப்படின்னு டைப் பண்ணாலே வரும். ஸோ இங்கே வந்து LS அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா சேம் யூனிக்ஸ் கமெண்ட்ஸு தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு வெப் ஆப் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இந்த டைரக்டரிக்குள்ளே பார்த்தா இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, ஃபார் chihiro.txt அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது FTPல. ஸோ கெட் ஃபார் chihiro. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்குது, அதாவது நம்ம லோக்கல் மிஷினுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ கேட் ஃபார் chihiro. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டெக்ஸ்ட் ஃபைல். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா டியர் chihiro, ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது, அதாவது வெப் ஃப்ரேம் ஒர்க்கோடைய சோர்ஸ் கோட் வந்து அப்ளிகேஷனில் இருக்குது, அது வந்து பாருங்கள் செக்யூரிட்டி பாலிசிஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து யூசர் நேம்ஸ் வந்து டெரி செரி chihiro, இதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ
சிஹிரோ அப்படின்னு ஒரு யூசர் இருக்கான். அந்த மெசேஜை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் மைனர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறோம். யூசர் நேம்ஸ் சிஹிரோ. ஸோ அவ்வளோதான், இது தவிர வேறு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ஸும் இல்லை, டைரக்டர்ஸும் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ எஃப்டிபி உடைய போர்ட்லேருந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்ஹெச். எஸ்ஹெச் ஒன்றும் தேவையில்லை, இங்கே போர்ட் நம்பர் ஒரு சர்வீஸ் வருஷனும் இல்லை. ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர் 80. ஸோ ஹெச்டிபியில் வந்து என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 10.10.10.137. ஸோ எங்கே பார்த்தோன்னா ஒரு பிளெயின் வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் எந்த ஒரு லிங்க்கும் இல்லை. இதோடைய பேஜ் சோர்ஸ் பார்த்தாலும் எந்த ஒரு லிங்க்கும் இல்லை. ஒரு சிம்பிள் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து என்ன டூல் யூஸ் பண்ணுறேன்னா கோபஸ்டர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூல் என்ன பண்ணோன்னா ஒரு வெப்சைட்டில் என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குது அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். பொதுவாக இந்த டர்பு ஓஎஸ்போடைய டர்ப் பஸ்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், டபிள்யூ ஃபஸ்டர்லாம். ஆனால் இப்போ கோ பஸ்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்டாக்ஸும் சேஞ்ச் இருக்கு. ஸோ கோ பஸ்டர் டயர், இதுக்கு வந்து யூஆர்எல் வந்து ஐஃபோன் யூ ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ ஹெச்டிடிபி 10.10.10.137. ஸோ இதுக்கு வந்து வேர்ட் லிஸ்ட் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் டர்ப். நான் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு காமன் அப்படிங்கிற ஃபைலில் தான் பார்ப்பேன். ஆக்சுவலாக காமனில் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து பிக் அப்படின்ற வேர்ட் லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறமா இதுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கணும்னா, நான் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் பார்க்கணும், டாட் பிஹெச்பி எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஃபைல்ஸை பார்க்கணும், டாட் பேக் அப்படிங்கிற ஃபைல்ஸை பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம எந்த எக்ஸ்டென்ஷன் வேணால் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎம்எல் கொடுக்கலாம், பேக்கப் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலனா வெறும் டைரக்டரிஸை மட்டும் தான் எனிமரேட் பண்ணோம். ஸோ எத்தனை கொடுக்குறதால ஃபைல்ஸும் எனிமரேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பவுமே எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் தான் நான் கொடுப்பேன். ஸோ இப்படி கொடுக்குறதுனால ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைரக்டரிஸ் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா .htaccess.htpassword வந்து ட்ரை பண்ணியிருக்கு, 403 ஃபார்பிடன் இருக்குது. ஸோ இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன டைரக்டரிஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போர்ட் நம்பர் 3000 வேறு ஓப்பனில் இருக்குது. ஸோ அத்தையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10.10.137 போர்ட் 3000. ஸோ ஃபயர்ஃபாக்ஸில் வந்து யூஸ்வலாக ஜேசன் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாஸ் பண்ணிவிடும். ஸோ பாஸ் பண்ணக்கூடாதுன்னா இங்கே இங்கே நீங்கள் ரா டேட்டா கொடுக்கலாம். ஸோ ஜேசன் டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு மெசேஜ் சொல்லுது, ஆத் டோக்கன் இஸ் நாட் சப்ளைட். ஸோ இந்த மெசேஜை வச்சு பார்த்தா அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு யூசர் நேமோ பாஸ்வேர்டும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு யூசர் நேம் வந்து ஒன்று வந்து சிஹிரோ, இன்னொன்று வந்து டெரி. ஸோ அத்தன்டிகேஷன் டோக்கன்னா நம்மளுக்கு இந்த இன்ஸ்டன்ட்டில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் எனிமரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோபஸ்டர் இன்னும் ரன் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம 3000லையும் கோபஸ்டரை வந்து ரன் பண்ணலாம். கோபஸ்டர் டர் ஐஃபன் யூ ஹெச்டிடிபி 10.10.10.137 ஃபோர் 3000. அதே மாதிரி வேர்ட் லிஸ்ட் வந்து யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் டர்ப். ஸோ இங்கே வந்து நான் காமன் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் ஐஃபன் டி வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், அதாவது எவ்வளோ த்ரெட்ஸ் வந்து ரன் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக கோபஸ்டர் வந்து 10 பேரலல் ப்ராசஸிங், அதாவது 10 த்ரெட்ஸில் ரன் ஆகும். நான் வந்து இப்போ 20 த்ரெட்ஸ் கொடுக்க போகிறேன், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ் வந்து 20 காட்டுது, ஏன்னா 20 த்ரெட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. அதே எங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் வந்து 10, ஏன்னா பை டிஃபால்ட்டாக கோபஸ்டர் வந்து 10 த்ரெட்ஸில் தான் ரன் ஆகும். 10 த்ரெட்ஸில் ரன் ஆகிறதுனால இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பர்சன்டேஜ் எல்லாம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஏன்னா காமன் டாட் டெக்ஸ்டில் வந்து அவ்வளோ ஃபைல் நேம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சீக்கிரமாக முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு போர்ட் இருக்குது, போர்ட் 8000. போர்ட் 8000ல் அஜென்டி கண்ட்ரோல் பேனல் இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10.10.137
அபவுட் 8000. ஸோ இந்த அஜென்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வெப் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் பேனல், அதாவது இந்த சர்வர்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த அஜென்டியை வச்சு நம்ம வந்து டெர்மினல் ஆக்சஸ் எல்லாம் எடுக்கலாம். ஆக்சுவலாக அதுதான் இந்த வல்னரபிலிட்டியை ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ போர்ட் நம்பர் 3000 எனிமரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இங்கே வந்து லாகின் அப்படின்னு ஒரு என் பாயிண்ட் இருக்குது, யூசர்ஸும் அப்படின்னு ஒரு என் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ லாகின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஆத் அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அத்தென்டிகேஷன் இல்லாமல் இந்த பேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி யூசர்ஸும் இருக்குது. ஸோ யூசர்ஸை டைப் பண்ணால் ஆத் டோக்கன் இஸ் நாட் சப்ளைட். ஸோ யூசர்ஸ் அப்படிங்கிற என் பாயிண்ட் ஹிட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அத்தென்டிகேஷன் டோக்கன் வந்து தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த போர்ட் 3000 வந்து நம்ம வந்து எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணணுன்னா நம்மளுக்கு ஆத் டோக்கன் தேவை. ஸோ மேபி போர்ட் 80 வந்து ஆத் டோக்கன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போர்ட் 8000 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு வெப் கண்ட்ரோல் பேனல்ன்றதுனால இது வந்து நம்மளுக்கு அல்வா எனிமரேஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த போர்ட் 80 தான் இருக்கணும். ஸோ போர்ட் 80 வந்து டைரக்டரி எனிமரேஷன் வந்து ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சிஎஸ்எஸ் டைரக்டரி இருக்குது, இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் ஜேஎஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி இருக்குது, மெம்பர் வெண்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து 401 ஃபால்பிடன் வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேசிக் அத்தென்டிகேஷன் கேட்குது. நான் பை டிஃபால்ட்டாக அட்மின் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபால்பிடன் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அட்மின் பாஸ்வேர்ட் கிடையாது. நான் நிறையா பாஸ்வேர்டு வேர்ட் லிஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், கிராக் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட்டு மெம்பர் அப்படிங்கிற டைரக்டரி வந்து பார்க்குறேன். மெம்பர் இருக்குது, வெண்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி வெண்டர் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ வெண்டரில் பார்த்தோம்னா டைரக்ட் லிஸ்டிங் வந்து எனேபிள் இருக்குது. ஸோ இந்த டைரக்ட் லிஸ்டிங்கில் வெறும் பூட்ஸ்ட்ராப்பு, ஜேக்வரி, நார்மல் ஜேக்வரி ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெம்பரை வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு மெம்பருக்குள்ளே ஒன்றும் இல்லை, டைரக்ட் லிஸ்டிங் எனேபிள் இருக்குது, ஆனால் ஒரு ஃபைல்ஸும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற பாயிண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் டைரக்டரி தான். ஏன்னா இங்கே மீதி இருக்கிற டைரக்டரிஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இங்கே ஒன்றும் இல்லை. ஜேஎஸ் ஃபைல்ஸில் ஒன்றும் இருக்காது. சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ்லேயும் வெறும் ஸ்டைல் ஷீட்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மேனேஜ்மெண்ட் அந்த டைரக்டரியை வந்து எனிமரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பிக் அப்படின்ற வேர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். பிக் மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து .txt இருக்கணும், இல்லை .php இருக்கணும், இல்லைனா அதுனா பேக்கப் ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு .back அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற யூஆர்எல்க்கு வந்து அட்டாக் வந்து ட்ரை பண்ண போகுது. ஸோ ஒரு வைல்ட் கார்டு எரர் ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நான் வந்து இப்போ பிக் .txt வச்சு .txt.php பேக்கை வந்து செக் பண்ண போகிறேன், அதாவது ரூட் டைரக்டரி இல்லையே. ஸோ இதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ நான் த்ரெட்ஸ் வந்து 40 threads ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, ஃபஸ்ட்டு ஹெச்டி ஆக்சஸ் டைப் வந்து, நெக்ஸ்ட்டு ஹெச்டி ஆக்சஸ் .php .back டைப் வந்து, அதே மாதிரி .text டைப் வந்து. ஸோ இந்த பிக் .txt என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த வேர்டை ஆக்சஸ் பண்ணி பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸில் ஸ்பெசிஃபை பண்ண எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் பக்கத்தில் அதுவே அப்பெண்ட் பண்ணிக்கிட்டு ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுது. ஸோ
இதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃபைல் வரும், அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தோம்னா config.php ஒரு புது ஃபைல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். config.php மிஷின் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு, ஏன்னா நிறைய பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா config.php வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் கிடச்சிருக்கு, அதாவது ஒரு டிபிக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு MySQL கோடு வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து டிபி ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு, டிபி யூசர் நேம் வந்து ரூட்ன்னு இருக்குது, டிபி பாஸ்வேர்டு வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ டிபி வந்து லாகின் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு MySQL டேட்டாபேஸ் தான், ஆனால் MySQLi அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து PHP-ல இருக்க கனெக்ட் பண்ணுறதுக்கு MySQL டேட்டாபேஸ்க்கு. ஸோ இந்த ரூட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ போர்ட் 80 நம்மளுக்கு ரூட் இதுக்கு வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ போர்ட் 80 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து எங்கே லாகின் பேஜ் இருக்குதுன்னா இங்கே வந்து ஒரு ஆத் டோக்கனை வந்து கேட்குது, இன்னொன்று வந்து இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேஜில் வந்து ஒரு Base64 அதாவது பேசிக் ஆத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுற பேஜ் இருக்குது. ஸோ எய்தர் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அங்கே அப்ளை ஆகணும், இல்லைன்னா இந்த ஆத்தன்டிகேஷன் டோக்கன் இருக்கிற இடத்துல வந்து அப்ளை ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இதை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து ரூட், ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே நான் போட போகிறேன். ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபார்பிடனில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகல. ஸோ நான் வந்து அட்மின் அப்படின்ற சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ அட்மின் மட்டும் ட்ரை பண்ணல, யூஸ்வலாக இந்த பாஸ்வேர்டை வச்சு நான் ஒரு பெரிய யூசர் லிஸ்ட்டை வச்சு நான் வந்து இந்த பேசிக் ஆத்தன்டிகேஷனை பைபாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தேன், எந்த ஒரு யூசர் நேமுக்கும் இது வந்து பைபாஸ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த யூசர்ஸோடைய எண்ட் பாயிண்ட் தான், அதாவது லாகின்னுடைய எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு அந்த ரூட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து ஒரு API தான், ஏன்னா நோட் ஜேஎஸில் வந்து APIs வந்து நிறையா தயாரிப்போம், நிறைய பேர் டெவலப் பண்ணுவாங்க நோட் ஜேஎஸில். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நான் கர்ல் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். APIsக்கு நம்ம எப்போவுமே டேட்டா வந்து போஸ்டில் தான் சென்ட் பண்ணுவோம். ஸோ -x வந்து HTTP மெத்தட், ஸோ HTTP மெத்தட் வந்து போஸ்ட். ஸோ இதுக்கு ஹெடர் வந்து நான் செட் பண்ணோம், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் வந்து போஸ்ட் டேட்டா வந்து ஜேசனில் தான் சென்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஹெடர் வந்து கண்டென்ட் டைப் வந்து அப்ளிகேஷன் ஜேசனில் வந்து இருக்கணும், அப்ளிகேஷன் /JSON. ஸோ போஸ்ட் டேட்டானா கண்டிப்பாக அதுக்கு ரிக்வெஸ்ட் பாடி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸில் ஜேசன் டேட்டா என்ன இருக்கும். ஸோ ஒரு லாகின் எண்ட் பாயிண்ட்டுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும்னு கெஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் இருக்கும். ஃபஸ்ட் ட்ரை வந்து நம்ம அட்டாக்கர்ஸ் வந்து அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசர் நேம், ஸோ இதுக்கு வந்து ரூட், ஏன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற க்ரெடென்ஷியல்ஸ் அது தான். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதே போடுவோம். ஸோ பாஸ்வேர்ட் போட்டாச்சு. ஸோ URL வந்து அந்த போர்ட் 3000:3000 லாகின் வந்து என் பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே கரெக்டாக போதா அப்படின்றதுக்கு நான் வந்து -b ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். -b ஆப்ஷன் வந்து வர்போஸாக ரியல் டைமில் என்ன டேட்டா போகுது, என்ன டேட்டா நம்ம ரிசீவ் பண்ணுறோம் கர்ல் கமெண்டை வச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா கரெக்டாக கர்ல் கமெண்ட் வந்து HTTP ரிக்வெஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு, ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 403 ஃபார்பிடன். ஸோ அப்படின்னா கண்டிப்பாக எதர் யூசர் நேம் வந்து தப்பாக இருக்கலாம், பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்கலாம்.
ஸோ நான் வந்து இன்னொரு ட்ரை வந்து கொடுக்க போகிறேன். ஆனால் யூசர் நேம் வந்து அட்மின் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா கெஸ்ஸிங் தான் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரைஸ் வந்து. HTTP 10. ஓகே, ஏதோ கமாண்டில் ப்ராப்ளம் இருக்கு. நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். கர்ல் ஹைஃபன் எக்ஸ் போஸ்ட் ஹெடர் வந்து கண்டென்ட் டைப். கண்டென்ட் டைப் வந்து அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசன். டேட்டா வந்து யூசர் நேம் பின். ஓகே, நாங்கள் வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை வந்து மென்ஷனே பண்ணல. அட்மின் பாஸ்வேர்டு வந்து இது க்ளோஸ் பண்ணியாச்சு. சிங்கிள் கோட்ஸும் போட்டாச்சு. HTTP 10.10.10.137 போர்ட் 3000 லாகின் வர்போஸ். ஸோ சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ் வந்து போஸ்ட்டு, கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஜேசன், ரிக்வெஸ்ட் பாடி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஸோ யூஆர்எல் 3000, லாகின் அண்ட் பாயிண்ட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸ் வந்திருக்கு. ஸோ சக்ஸஸ் மெசேஜ் வந்து அத்தன்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல். டோக்கன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க குக்கீஸ்லலாம். இது வந்து ஒரு JWT டோக்கன். ஸோ JWT டோக்கன்னா ஜேசன் வெப் டோக்கன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டோக்கன்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா 3 parts இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இது, செகண்ட் பார்ட் வந்து மிடில் இருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் டாட்டால் செப்பரேட்டாக இருக்கும். ஃபைனல் பார்ட் வந்து சிக்னேச்சர் பார்ட்டு. ஸோ இந்த டோக்கனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் அந்த கமெண்டை நான் கொடுக்குறேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து பர்ப் ஸ்வீட், அதாவது ப்ராக்ஸி வந்து பர்ப்புக்கு அனுப்ப போகிறேன். என்னுடைய பர்ப் ஸ்வீட் வந்து 10 லோக்கல் ஹோஸ்டில் போர்ட் 8080 ரன் ஆகுது. அதாவது இங்கே வந்து இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா கர்ல் வந்து எப்படி ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுதுன்னு பர்க் மூலியமாக பார்க்க போகிறோம். ஸோ பர்க் வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பின ரிக்வஸ்ட் வந்து பர்க்கில் அப்படியே வந்திருக்கு. இதை நான் வந்து ரிப்பீட்டருக்கு அனுப்ப போகிறேன். ஏன்னா இனிமேல் ரிப்பீட்டர்லேருந்து தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் அப்படியே ஃபால்ட் பண்ண போகிறேன், இன்டர்செப்டும் ஆஃப் பண்ண போகிறேன். நம்மளுக்கு இங்கே ரெஸ்பான்ஸில் புது டோக்கனும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இப்போது ரிப்பீட்டரில் வந்து ரிக்வஸ்ட் இருக்குது. நம்ம எவ்வளோ டோக்கன்ஸ் வேணுன்னா இப்போ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கோ கொடுத்தேன்னா ரெஸ்பான்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து டோக்கன் வருது. ஸோ இந்த டோக்கனை வச்சு நம்ம வந்து அடுத்த ஆப்ரேஷனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஆப்ரேஷனை வந்து என்னென்னு நம்ம இங்கேயே எனுமரேட் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து லாகின் என் பாயிண்ட்டு, செகண்ட் ஆப்ரேஷன் வந்து யூசர்ஸ் அப்படிங்கிற என் பாயிண்ட் இருக்குது. ஸோ யூசர்ஸ் அப்படிங்கிற என் பாயிண்ட்டை தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து மறுபடியும் இதுக்கு வந்து லாகின் அப்படின்ற பர்ப் ஸ்வீட்டில் வந்து பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா மறந்துடும் சில சமயம். ஸோ இதை வந்து இன்னொரு ரிப்பீட்டர் டேப்க்கு கண்ட்ரோல் ஆர். ஸோ இது அப்படியே காப்பி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து யூசர்ஸ் அப்படிங்கிற என் பாயிண்ட் வந்து அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ யூஆர்எல் வந்து யூசர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டோக்கன் வந்து பாஸ் பண்ணோம். நம்மளுக்கு என்ன டோக்கன் நம்மளுக்கு நம்மக்கிட்ட கிடச்சிருக்கோ அந்த டோக்கனை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ ஒரு JWT டோக்கன் வந்து எப்போவுமே ஆத்தரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஹெடரில் தான் போவோம். ஆத்தரைசேஷன், ஸோ அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. ரிக்வஸ்ட் பாடி ஒன்றும் இருக்காது, ஏன்னா இது ஒரு கெட் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ண போகிறோம். இப்போது போஸ்ட் ரிக்வஸ்ட் கிடையாது. ஸோ லாகின் பண்ண உடனே அந்த டோக்கனை வச்சு நம்ம இந்த என் பாயிண்ட்டுக்கு கெட் ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கர்ல் கமாண்ட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கர்ல் சேம் ரிக்வஸ்ட், ஆனால் கெட் ரிக்வஸ்ட் பாடி இருக்காது, கண்டென்ட் டைப்பும் இல்லை. எக்ஸ் வந்து கெட்டு, ஹெடர் வந்து ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இது க்ளோஸ் பண்ணியாச்சு. என் பாயிண்ட் வந்து யூசர்ஸ். ப்ராக்ஸி வந்து தேவையில்லை. அவுட்புட் வந்து இங்கேயே பார்க்கலாம். ஓகே,
இங்கே வந்து அவுட்புட் வந்திருக்கு கர்லில், பர்ப்பில் ஏன் வரலன்னு இது அப்புறமா டீபக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு 3-4 யூசர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மின் நேமு, ரோல் வந்து சூப்பர் யூசர்னு இருக்குது. ஸோ இந்த நேம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட ரூட் யூசருக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இப்போது அட்மின் அப்படிங்கிற யூசர்ஸ் இருக்கான். ஸோ இது வந்து போர்ட் 3000 கிடச்சிருக்கு, போர்ட் 3000 யூசர்ஸ், யூசர்ஸ் வந்து அட்மின். நெக்ஸ்ட் யூசர் வந்து டெரி. ஸோ டெரியை நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் யூரி, அப்புறம் டோரி. ஸோ இந்த என் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு இப்போது 4 யூசர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு API வந்து ரிக்வெஸ்ட் வந்து எப்படி போதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாகின் ட்ரை பண்ணோம். ஸோ லாகின்ல அட்மின் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ண உடனே நம்மளுக்கு டோக்கன் வந்துச்சு. டோக்கனை வச்சு யூசர் என் பாயிண்ட்டை வந்து செக் பண்ணோம், அதாவது யூசர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் யூசரை வந்து செக் பண்ணோன்னா கண்டிப்பாக அதோடைய என் பாயிண்ட் வந்து யூசர்ஸ், யூசர் நேமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி தான் யோசிப்பீங்க, APIஸை வந்து இப்படி தான் போர்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஜாங்கோ லார்வல்லலாம் APIஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்க்கு போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கார்ட்னு இருக்கலாம், கார்ட் இல்லாமல் ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு காட்டும். ஸோ அதே ப்ராடக்ட்ஸை ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வியூ, அந்த ப்ராடக்டோட ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நார்மலாக வந்து அதை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அசம்ஷனில் தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, யூசர்ஸ் அப்படிங்கிற என் பாயிண்ட்டுக்கு யூசர் நேமை வந்து இந்த இடத்துல வந்து சென்ட் பண்ணேன், அதாவது அட்மின் இல்லைன்னா டோரி. அதாவது நம்மளுக்கு என்னென்ன யூசர்ஸை வந்து எனிமரேட் பண்ணமோ அந்த யூசர் நேம் எல்லாமே இந்த என் பாயிண்ட்டுக்குள்ளே நான் 1 by 1 சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி சென்ட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூசர்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அட்மின் அப்படின்னு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அட்மின் சென்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்மினோடைய பாஸ்வேர்டு வந்து கிடச்சிருக்கு ரெஸ்பான்ஸில். ஸோ இதை நான் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறேன், அட்மினோடைய பாஸ்வேர்டு. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக மற்ற யூசரோட பாஸ்வேர்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெரி, டெரி கொடுக்குறேன். கமாண்ட் எங்கேயோ சொதுக்கு இருக்கு. ஓகே, நான் மறுபடியும் கமாண்ட் ட்ரை பண்ணுறேன். ஓகே, கர்ல் -x கெட் -h ஆத்தரைசேஷன், ஒருவேளை டோக்கன் எக்ஸ்பயர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. HTTP 10.10.10.10.10.137 4 3000 டெரி. ஸோ கண்டிப்பாக மேபி, ஓ சாரி, யூசர்ஸ் இன் பாயிண்ட், யூசர்ஸ் டெரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெரியோட பாஸ்வேர்ட் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து யூரி. ஸோ யூரி, ஸோ யூரியர், யூரியோட பாஸ்வேர்டும் கிடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டோரி, டோரியோட பாஸ்வேர்டும் கிடைச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குயிக் ரேப்அப் ஒன்று பண்ணலாம். போர்ட் 80 வந்து ஆத்தரைசேஷனை வந்து கிடைச்சி, அதாவது பேசிக் ஆத்தன்டிகேஷன், அதை வந்து நம்மளால் பைபாஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த க்ரெடென்ஷியலை வச்சு தான் நம்ம வந்து போர்ட் 3000 வந்து நம்மளுக்கு டோக்கனை வாங்கி டோக்கன்லேருந்து நம்மளுக்கு இந்த பாஸ்வேர்டெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு கெஸ்ஸிங் மூலமா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இந்த பேசிக் ஆத்தன்டிகேஷனுக்கு வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்படி ட்ரை பண்ண போய் பார்த்தா
எனக்கு வந்து இந்த யூசர் நேமோடைய பாஸ்வேர்டு வந்து பேசிக் ஆத்தன்டிகேஷனுக்கு சக்ஸஸ்ஃபுல் லாகின் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து இப்போ வந்து போர்ட் 80 பேசிக் ஆத்தன்டிகேஷனை வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ டெரி அதோடைய பாஸ்வேர்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டைரக்டருக்கு பேசிக் ஆத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம config.php login.php பார்த்தாச்சு. config.json தான் நம்ம பார்க்கல. ஸோ இந்த config.json என்னன்னு பார்த்தா இது வந்து அஜென்டியோட மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இங்கே வந்து யூசர்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. இது வந்து ஒரு ஜேசன் டேட்டா. ஸோ யூசர்ஸ்குள்ளே ஒரு என்ட்ரி இருக்குது ரூட் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அஜென்டிக்கு வந்து ரூட் அப்படிங்கிற யூசர் நேம் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ரூட் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ரூட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கான்னு அப்படியே இந்த கான்ஃபிக் ஃபைலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தா பாஸ்வேர்டு வந்து இங்கே அப்படியே கிளியர் டெக்ஸ்ட்லேயே மெயின்டைன், அதாவது இங்கே அப்படியே கிளியராக பிளெயின் டெக்ஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து நான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன் அஜென்டியில். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ அஜென்டியோட வெப் கண்ட்ரோல் பேனலில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஃப்ரீ பிஎஸ்டி, அப் டைம் எவ்வளோ நேரம் அப்பில் இருக்குது, மெமரி எவ்வளோ யூசேஜ் இருக்குது, ஸ்வாப்பு, சிபி யூசேஜ் எல்லாமே இருக்குது. இந்த க்ரோம் ஸ்கெடியூலிங்கு, பாஸ்வேர்ட்ஸு, ப்ளக்இன்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் முக்கியமாக நம்மளுக்கு தேவையான ஒரு சர்வீஸ் வந்து டெர்மினல் சர்வீஸ் தான். ஸோ இந்த டெர்மினலுக்கு போயிட்டு நியூ அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு புது டெர்மினல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த டெர்மினல் ஆக்சஸ் பண்ணால் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரூட்டோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ரூட்டாக தான் இருக்கும். ஸோ இது தான், இது வந்து ரொம்ப சிம்பிளான மிஷின். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனே கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்ம பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கெஸ்ஸிங்கோடைய டைப் கெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி டைரெக்டாக நம்ம வந்து ரூட் ஆகிட்டோம். ஸோ இந்த மிஷினுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளாகை வந்து எடுக்கலாம். So find name root.txt, type on the file. Double quotes kudukla. So root.txt on the root abingra location la root.txt na apdi iruka. So adhe mari user.txt odiya flag kuda namu ipa paakalam. நான் இந்த ஃப்ளாகை வந்து வியூ பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படி பண்ணால் யூடியூப்பை வந்து யூடியூப்பில் இருக்கிற வீடியோ வந்து ஃப்ளாக் பண்ணி விட்டாங்க HTTP-லேருந்து, மேபி ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து யூசர் டாட் டெக்ஸ்டோடைய ஃப்ளாக், அதாவது யூசரோடைய ஃப்ளாக், யூசர் வந்து டெரி. ஸோ அவனுக்குள்ளே தான் யூசர் டாட் டெக்ஸ்ட்ன்ற ஃப்ளாக் வந்து அங்கே தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து சிம்பிளாக, அதாவது இந்த மிஷின் வந்து ரொம்ப ஈஸியான மிஷின் தான். ஆனால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு இந்த மிஷினை சால்வ் பண்ணுறதுக்கு. மேபி ஒரு 1.5 hours ஆச்சு எனக்கு. ஏன்னா இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து அங்கே ட்ரை பண்ணோம், அந்த பாஸ்வேர்ட்ஸ் இங்கே ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மிஷின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு வந்து எப்பவுமே கெஸ்ஸிங் வந்து இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வல்னரபிலிட்டி எடுத்துக்கணுன்னா அந்த லூப் ஹோலை நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர கெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா CTF மிஷின்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.